அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதுமக்கள் குறைகளை 21 நாட்களுக்குள் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா, ஆக்சுவலி இந்த செய்தியோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் புதிய வழிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்க்குறப்ப பொதுமக்கள் குறைகளை வந்து 21 நாட்களில் தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, 30 நாட்களுக்குள்ள தீர்வு வழங்குறது தான். அதை 21 நாட்களா கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ என்னென்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான அறிவிப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குற்றத்தை சொல்றதுக்காகவே, அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்காகவே இந்த பிஜி போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த தளத்தை, இந்த இணையதளத்தை பொதுமக்கள் அணுகி அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 21 நாட்களில் குறைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 21 டேஸில் நமக்கு அந்த ஒரு விஷயம் ரிசால்வ் ஆகலை அப்படின்னா, ஒரு இடைக்கால பதில் அப்படிங்கிறத அந்த சம்பந்தப்பட்ட துறை வந்து புகார் அளித்தவங்க கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மேண்டட்டரியா மாத்திருக்காங்க. 21 டேஸ்க்குள்ள உங்களால ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னா, அதற்கு இடைக்கால பதில், இவ்வளவு நாள் என்ன ஒரு அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? மேலும் குறைகள் தீர்க்கப்பட்ட விவரத்தை சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கு SMS மற்றும் இமெயில் மூலமாக அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த விதிமுறைகள், புதுசா சேர்க்கப்பட்டிருக்க விதிமுறைகள். இடைக்கால பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த குவரி ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு SMS மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் அதை பத்தின விஷயங்களை சொல்லணும். இந்த மாதிரி உங்களுடைய குறை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட, அவங்க கிட்ட ரிசால்வ் ஆயிட்டாலும் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேலும் சம்பந்தப்பட்டவரிடம் இருந்து குறைகள் தீர்க்கப்பட்டதற்கான பதிலையும் அவரது கருத்துக்களையும் பெற வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் மெக்கானிசமும் உள்ள கொண்டு வராங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, ஒருவேளை குறை தீர்ப்பு விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர் திருப்தி அடையவில்லை என்றால், அவர்கள் மீண்டும் கோரிக்கை மனுவை துறையின் மூத்த அதிகாரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, 21 நாளில் அவங்க ரிசால்வ் பண்ணி கொடுக்குறாங்க, இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்ப அவங்களோட மூத்த அதிகாரிகளுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். எப்படி இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதுக்கு அப்பீல் பண்ணோம்னா அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு நம்ம போறோமோ, அதே ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? அடுத்ததா பாக்குறப்ப முக்கியமான விஷயம் இதுதான், ஒவ்வொரு துறையிலையும் அந்த குறைகளை தீர்ப்பதற்காகவே ஒரு நோடல் அதிகாரிகளை, நோடல் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அந்த நோடல் ஆஃபீஸர்ஸோட வேலை என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே இருக்க போறாங்க. சரிங்களா? ஒரு துறைக்கு கோரிக்கை வரும்போது அது தங்கள் அமைச்சகம், துறை, அலுவலகம் அல்லது தொடர்பானது அல்ல என்று குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, இது எங்கள் ஆஃபீஸில் சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அந்த புகார்களை திருப்பி விடணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் அப்படியே நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோடல் ஆஃபீஸர்ஸோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிலுவையில் உள்ள மனுக்களை கண்காணித்தல், திறமையான வகையில் மனுக்களை பிரித்தல், செயல்முறை மற்றும் கொள்கை மேம்பாடுகளுக்கான கருத்துக்களை ஆய்வு செய்தல், பிரச்சினைக்கான மூல காரணத்தை ஆராய்தல், புகார்களின் மாதாந்திர தகவல் தொகுப்புகளை தயார் செய்தல் ஆகியவை நோடல் அதிகாரிகளின் பொறுப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய நடைமுறைகளை வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. புதிய இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு 21 நாள் அப்படிங்கிறத ஒரு கெடுவாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த செய்தியில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.